வணக்கம் நண்பர்களே, நாம் என்னென்ன பார்க்க போகிறோம்னா நடிகை ஸ்ரீபிரியாவின் வாழ்க்கையை பற்றி. நடிகை ஸ்ரீபிரியா 1956 மார்ச் மாதம் 5 பிறந்தார். 1974 முருகன் காட்டிய வழி என்னும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். பிறகு அதே ஆண்டு கே பாலச்சந்தரின் அவ்வளவு தொடர்கதை என்ற சினிமாவின் மூலம் மிகவும் பிரபலமடைந்தார். இந்த சினிமா மாபெரும் வெற்றியடைந்த பிறகு இன்று வரை தென்னிந்திய சினிமாவில் 350 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இதில் குறிப்பாக ரஜினிகாந்துடன் 30 படங்களும் கமலஹாசனுடன் 28 படங்களும் நடித்துள்ளார். ஒரு வருடத்துக்கு அதிகபட்சமாக 18 படங்கள் வரை நடித்துள்ளார். ஸ்ரீபிரியாவுக்கு பெரும் புகழை ஈட்டி தந்த திரைப்படம் எது என்றால் ஆட்டுக்கார அலமேலு. 1978 அவள் அப்படித்தான் சினிமாவிற்காக தமிழ்நாடு அரசின் ஸ்பெஷல் பிரைஸ் வாங்கியுள்ளார். 1988 நடிகை லதாவின் சகோதரரான ராஜ்குமார் என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு சினேகா மற்றும் நாகார்ஜுன் என்ற 2 குழந்தைகள் உள்ளது. தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம் 9, கன்னடத்தில் 10, தெலுங்கில் 14, ஹிந்தியில் 1 படம் உள்பட 350 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நடிப்பு மட்டுமல்லாமல் தமிழ் உள்பட 6 சினிமாவை இயக்கியும் உள்ளார். அதில் திருஷ்யம் தெலுங்கு ரீமேக்கு இயக்கியது இவரே. தமிழில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த பாபநாசம் படம் உள்பட 3 திரைப்படத்தை தயாரித்தும் உள்ளார். ஆரம்ப காலத்தில் கீதா, ராதா, ஜெயசுதா, ஹீரா ஆகியோருக்கு பின்னணி குரலும் கொடுத்துள்ளார். சின்ன திரையிலும் தற்போது பல தொடர்களில் நடித்து வருகிறார். தற்போது கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியில் தலைமை பேச்சாளராக பொறுப்பு வகிக்கின்றார்.